நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1957 ஆண்டில் வெளியான HM பட்டேல் அப்படிங்கிற ஒரு நிதித்துறை செயலருடைய கையெழுத்துடன் கூடிய 1 ரூபாய் பணத்தால் 45,000 ரூபாய்க்கு விற்கிது. பொதுமக்கள் யாராவது இந்த பணத்தால் வச்சுருந்தீங்கன்னா kayinbazzar.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கொடுத்து நீங்கள் வந்து இந்த 45,000 ரூபாயை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி கடந்த வாரம் பார்த்தா ஆங்கில ஊடகங்கள்லாம் வெளியாகிருந்தது. இந்த வாரம் பார்த்தா தமிழ் ஊடகங்கள்லாம் வெளியாகியிருக்கு. பாலிமர் நியூஸ், News18 தமிழ்நாடு இதெல்லாம் கூட இந்த செய்தி வந்து பிரசுரிச்சிருக்காங்க. இந்த செய்தியை பார்த்த நிறைய பேர் வந்து ₹1 நோட்டுக்கு அவ்வளவு விலை இருக்கா, என்கிட்ட அந்த ₹1 நோட்டு இருந்துச்சுன்னா நான் எங்க போய் விற்கிறது, எப்படி விற்கிறது, 45,000 ரூபாயை செக்கா தருவாங்களா கேஷா தருவாங்களான்னு நிறைய கேள்விகளை என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த ₹1 நோட்டுக்கு அவ்வளவு விலை இருக்கா, kayinbazzar.com என்ன, அந்த ₹1 நோட்டு உங்க கிட்ட இருந்தா அதை நீங்க உண்மையா எவ்வளவு ரூபாய்க்கு எப்படி விற்கலாம், எல்லா விவரத்தையும் வாங்க இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சில குறிப்பிட்ட யூடியூப் சேனல்களில் வந்து ₹1 நாணயம் வந்து ₹1 கோடி விலை போகுது, பழைய ₹1 நோட்டு வந்து பல லட்சங்கள் விலை போகுது அப்படின்னு சில வீடியோக்களை வந்து எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல் போட ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோக்களை பார்த்த பொதுமக்கள் வந்து என்ன மாதிரி நாணய சேகரிப்பாளர்கள் மற்றும் பணத்தால் சேகரிப்பாளர்கள்ட்ட வந்து எங்கிட்டக்கு ₹1 காசு இருக்குது, இது எத்தனை கோடிக்கு போகணும்னு சொல்லுங்கள், என்கிட்ட வந்து ₹1 நோட்டு இருக்குது, எத்தனை லட்சத்துக்கு போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு தினசரி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நானே பதில் சொல்லியிருப்பேன், அப்படியெல்லாம் பதில் சொல்லி முடியலைங்கிறதுனால தான் இந்த பதிலை பொது வெளியில் சொல்லணும் அப்படின்னு நான் பயிற்று படைப்பகங்கிற இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் யூடியூப் சேனலே சேர்ந்த சில பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ இன்னைக்கு அதே வேலையை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய ஊடகங்களையும் பண்ணுறதை பார்த்து நாங்கள் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ₹1 நோட்டு 45,000 ரூபாய்க்கு விலை போகுது அப்படிங்கிற இந்த செய்தியை ஏறத்தால எல்லா ஊடகங்களுமே வெளியிட்டிருக்காங்க. அதுலேயும் இவங்க குறிப்பிட்டு சொல்கிற இந்த HM பட்டேலினுடைய ₹1 நோட்டு அப்படிங்கிறது ஒரு நாணய சேகரிப்பாளர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா ஒரு 250-300 ரூபாய்க்கே நமக்கு கொடுத்துருவார், அவ்வளவுதான் அதனுடைய விலை மதிப்பு, அதுக்கு மேலே அது பெருசாக விலை போகாது. ஒருவேளை அந்த நோட்டில் ஒரு நல்ல ஃபேன்சி நம்பர் இருந்தது அப்படின்னா, அதாவது வந்து ரொம்ப வித்தியாசமான நம்பர், பல பேர் தேடக்கூடிய நம்பர்லாம் இருந்தது அப்படின்னா அந்த நோட்டு வந்து ஒரு 2,000-3,000 ரூபாய் வரைக்கும் போகலாம். இப்போ ஃபேன்சி நம்பர்னா என்னன்னு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எளிமையாக அது உங்களுக்கு புரியும். ஆக மொத்தம் ஒரு 250 ரூபாயிலேருந்து 2,000-3,000 ரூபாய் வரைக்கும் தான் இந்த குறிப்பிட்ட நோட்டினுடைய விலை மதிப்பு. ஆனால் அப்படி இருக்கிறப்போ அத்தனை ஊடகங்களும் ₹1 நோட்டினுடைய விலை வந்து 45,000 ரூபாய், உங்ககிட்ட ₹1 நோட்டு இருந்ததுன்னா நீங்கள் 45,000 மடங்கு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு செய்தி வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஊடகங்கள் வெளியிட்ட செய்தி தப்பா, அல்லது இந்த ஊடகங்கள் எல்லாம் வந்து ஒரு இணையதளத்தை சொல்கிறாங்க www.kayinbazzar.com இந்த .com கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வெலை தருவாங்க அப்படின்னு, அந்த .com ஒரு வேலை புரளியை கலப்பிருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணேன். நேராக அந்த .com-ஐயும் போய் பார்த்தேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் செய்தி என்னென்னா kayinbazzar.com-ங்கிறவங்க ஒரு நாணய வியாபாரி கிடையாது. அவங்க வந்து எந்த நாணயத்தையோ பணத்தாலேயோ வாங்குறதும் கிடையாது, விற்கிறதும் கிடையாது. அவங்க வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட், அதாவது இபே எப்படி இருக்கோ, ஃப்ளிப்கார்ட் எப்படி இருக்கோ, அமேசான் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அவங்க நாணயங்களையும் பணத்தாள்களையும் விற்கக்கூடிய பிற நபர்களுக்கான ஒரு இணையதளத்தை மட்டும்தான் நடத்துகிறாங்க. அவங்க அதில் வந்து எந்த நாணயத்தையும் விற்பனைக்கு கொடுக்கறதும் இல்லை, அவங்க வாங்கிக்கிறதும் கிடையாது. இந்த இணையதளத்தில் நிறைய நாணய விற்பனையாளர்களும் பணத்தாள் விற்பனையாளர்களும் அவங்க நாணயங்களையும் பணத்தாள்களையும் விற்கிறாங்க. இதுக்காக அவங்க ஏற்கனவே அந்த இணையதளத்தில் பதிவு பண்ணி அவங்களுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுத்து அதில் உறுப்பினராக இருக்கணும், அப்போ தான் வந்து அவங்களால அதை விற்க முடியும். சாதாரண பொதுமக்கள் அங்கே போய் நாணயத்தையோ பணத்தாலேயோ வாங்க முடியும், ஆனால் பதிவு பண்ணாமல் எல்லாராலையும் விற்க முடியாது. இப்படியாக அந்த kayinbazzar.com-ல பதிவு செஞ்சுருக்கக்கூடிய விற்பனையாளர்களில் ஒருத்தவங்களான ஓவியா கலெக்ஷன் அப்படிங்கிற விற்பனையாளர் தான் இந்த குறிப்பிட்ட ரூபாய் நோட்டு தொடர்பான சர்ச்சை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்காங்க. அவங்க வந்து இதை பதிவிட்டுட்டு இதனுடைய விலை வந்து 49,999 ரூபாய் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறமா வந்து நாங்கள் 10% உங்களுக்கு தள்ளுபடி தர்றோம், அதனால் தள்ளுபடி விலை 44,999 ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த பதிவை பார்த்த சில நபர்கள் தான் இதை வந்து ஆங்கிலத்தில் முதல்ல செய்தியாக்க, அந்த செய்தியை தமிழில் மொழிபெயர்த்தவங்களும் கொடுக்க அப்படின்ட்டு ஒரு பெரிய புரளியே கிளம்பியிருக்கு. உங்களுடைய விற்பனையை பற்றி பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த ஓவியா கலெக்ஷன்ஸும் உங்ககிட்ட இந்த பணத்தால் இருந்தால் கொண்டு வாங்க, நாங்கள் 45,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை, நாங்கள் வச்சிருக்க பொருளோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 45,000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் அந்த பொருளை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர
நீங்க இந்த பொருளை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க வாங்கிப்போம் அப்படின்னு ஓவியா கலெக்ஷன்ஸ் நிறுவனமும் சொல்லல, அதே மாதிரி இந்த காயின் பஜார்ங்கிற இணையதளமும் சொல்லல. நீங்க வந்து இந்த பணம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு 45,000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது 100% பொய். சரி, 1957 ஆண்டில் வெளியிடப்பட்ட HM பட்டேலினுடைய கையெழுத்து இருக்கக்கூடிய இந்த 1 ரூபாய் நோட்டுக்கு உண்மையிலேயே அதிகமா விலை மதிப்பு இல்லைன்னா இவங்க 45,000 ரூபாய்னு விலை போட்டிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு நல்லா கவனிங்க, நாணயவியல் துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் வித்துச்சுனாதான் அந்த விலையை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். அதாவது அந்த விலைக்கு யாராவது வாங்கியிருக்கணும். இப்போ விலையை சொல்லுங்கன்றப்ப எல்லாம் வாய்க்கு வர விலை தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசானுக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரு கொட்டாங்கச்சியினுடைய விலை 300 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க, எருமசானியோட விலை 700 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. உடனே இதை பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட இருக்க எல்லா கொட்டாங்கச்சி எருமசானியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் கொடுத்து நீங்கள் சொன்ன விலைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னா அவங்க வாங்கிப்பாங்களா? வாங்கிக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்க நாணயங்கள் பணத்தாள்கள் எல்லாம் நீங்கள் இங்கே கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அந்த காயின்பசார்.com வாங்கிக்க மாட்டாங்க. இதனால் காயின்பசார்.com வெளியிடப்பட்ட இந்த செய்தி ஒரு மோசடி, பொதுமக்கள்கிட்ட அதிகமாக பணம் பிடுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதை படித்த பத்திரிகைக்காரங்க தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர அவங்க சொன்னதும் ஓரளவுக்கு நியாயமான விலை தான். ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க 1957 ஆண்டை சேர்ந்த 1 ரூபாய் நோட்டோட விலை 45,000 அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க 1957 ஆண்டை சேர்ந்த 1 ரூபாய் நோட்டோட 1 பண்டலோட விலை தான் 45,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டல் அப்படின்னா நோட்டு கட்டு. ஒரு நோட்டுக்கட்டில் 100 நோட்டுகள் இருக்கும், அதனுடைய வரிசை இன்னும் சரியாக இருக்கும். ஆக 1 ரூபாய் நோட்டினுடைய விலை 100 ரூபாய் அப்படின்னா ஒரு பண்டலோட விலை 11,000-12,000 அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாக விலை போகும். அதுதான் முறை. அதனால் இவங்க வந்து ஒரு 100 நோட்டுகள் கொண்ட ஒரு பண்டலோட விலை தான் 45,000 சொல்லியிருக்காங்களே தவிர 1 நோட்டோட விலை 45,000 அப்படின்னு அவங்க சொல்லலை. அதே நேரம் அந்த 100 நோட்டுகள் கொண்ட பண்டில் சில ஃபேன்சி நம்பர் நோட்டுகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னவங்களுக்கு சில நோட்டுகள் வந்து நல்ல வரிசை எண்ணில் இருந்துச்சுன்னா கூடுதலாக விலை போகும் அப்படின்னு. இந்த கட்டில் இருக்கக்கூடிய ஃபேன்சி நம்பரில் முக்கியமான ஃபேன்சி நம்பர் என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6 அப்படிங்கிற எண் கொண்ட ஒரு நோட்டும் இந்த கட்டில் இருக்குது. அந்த நோட்டே கொஞ்சம் நல்ல விலை போகும், அதனால் இந்த நோட்டு கட்டுக்கு கூடுதல் மதிப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 100 நோட்டோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு அவங்க சொன்னதை பத்திரிகைக்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு 1 நோட்டோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு தவறாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட விற்பனை அறிவிப்போட லிங்கை நான் கீழே சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்குறேன். நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்களே நேரில் போய் பார்த்துக்கலாம். அவங்க 100 நோட்டுக்கான விலையை தான் சொல்லியிருக்காங்க. இதனால் 1957 ஆண்டில் வெளியான HM பட்டேலோட கையெழுத்து இருக்கக்கூடிய 100 1 ரூபாய் நோட்டுகளை கொண்ட ஒரு பண்டலோட விலை 45,000 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதையும் நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இந்த கட்டோட விலை 45,000 அந்த கட்டே இதுவரைக்கும் விற்காம தான் இருக்குது. யாராவது அதை வாங்கினாங்க அப்படின்னா தான் இது 45,000 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் ரூபாய் நோட்டுகளை பொறுத்த வரைக்கும் 1 ரூபாய் நோட்டோட விலையை வச்சு 100 ரூபாய் நோட்டோட விலையை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2 ரூபாய் நோட்டுக்கு நடுவில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது வந்து கசங்கி இருக்கா, கசங்காமல் இருக்கா, நல்ல தரமாக இருக்கா, அதில் எவ்வளோ ஃபேன்சி நம்பர்லாம் இருக்குது, யார் கையெழுத்து போட்டிருக்காங்க, எந்த ஆண்டு வெளியே வந்திருக்குது, அது எவ்வளவு அரிது, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு நாணயமாக இருக்கட்டும், ஒரு பணத்தாளாக இருக்கட்டும், அதனுடைய விலை மதிப்பு அப்படிங்கிறது அது எவ்வளவு அரிதானது அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இப்போ நாணயம் பணத்தாளுடைய விலை மதிப்பெல்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு நம்ம நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். அந்த காணொலிகள்லாம் பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். அதனால் நாம் இங்கே பிரதானமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 1957 ஆண்டில் வெளிவந்த HM பட்டேலோட கையெழுத்து இருக்கக்கூடிய 1 ரூபாய் நோட்டுக்கு விலை 45,000 ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மிகப்பெரிய பொய். யாருமே 45,000 ரூபாய் கொடுத்து அந்த நோட்டை வாங்கவே மாட்டாங்க, அதற்கு அவ்வளோ விலை மதிப்பும் கிடையாது. நான் இப்படி சொல்கிறதுனால எந்த ரூபாய் நோட்டுக்குமே நல்ல விலை மதிப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உண்மையிலேயே லட்சங்கள்லையும் கோடிகள்லையும் விலை மதிப்பு இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டுகளும் நாணயங்களும் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் அந்த ரூபாய் நோட்டு இந்த ரூபாய் நோட்டு தானா அப்படின்னு பார்க்க போனால் ரெண்டும் வேற வேறையாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அரிய ரூபாய் நோட்டு எது, அரிய நாணயம் எது, ஏன் அதுக்கு அவ்வளோ விலை இருக்குது, எந்த ஆண்டில் அவ்வளோ விலை கொடுத்து யார் அதை வாங்கினாங்க, இன்றைக்கி சந்தை விலை என்னங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது பற்றி நிறைய காணொலிகளை நாம் வெளியிட்டிருக்கோம். அந்த காணொலிகளை பாருங்கள். நாணயங்கள் பணத்தாள்கள் பற்றி தெரியாத அல்லது போதிய அறிவில்லாத நபர்கள் பரப்பக்கூடிய செய்திகளை நீங்கள் பார்த்து அதை வந்து அப்படியே ஏற்றுக்காதீங்க, அதனால் உங்களுக்கு தான் நஷ்டமடையும். இந்த செய்தியை பார்க்கக்கூடிய ஊடக நண்பர்கள்ட்டே நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வித்தியாசமான தகவல்கள் வந்தது அப்படின்னா அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்கள்ட்ட ஒரு தடவை கேட்டுட்டு அப்புறமா அதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் செய்தியை நம்பி 1,000,000,000 மக்கள் வந்து 1 ரூபாய் நோட்டை தேடிக்கிட்டு இருக்காங்க.
இன்னைக்கு போயிட்டு ஒரு கடையில போய் எனக்கு வந்து ஹச்எம் பட்டேலோட நோட்டு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு 300-350 ரூபாய்க்குள்ள அவங்க வாங்கிட முடியும். கடைக்காரர் 100 ரூபாய் லாபம் வச்சு கொடுத்தா கூட வாங்கிட முடியும். அப்படி ஒருத்தர் ஒரு நோட்டை வாங்குறாரு அப்படின்னா அந்த நோட்டை 45,000 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப பிரயத்தனப்படுவார். அதனால அவரோட உழைப்பெல்லாம் வீணா போகுது. அதனால நீங்க வெளியிடக்கூடிய செய்தியோட விளைவு என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் சமூக பொறுப்புணர்வோட உங்க செய்திகளை வெளியிடுங்க. நம்ம பயிற்று படைப்பகத்தில் அரிய நாணயங்கள், அரிய பணத்தாள்கள், அரிய தபால் தலைகள் சம்பந்தமாக நிறைய காணொலிகளை வெளியிட்டிருக்கோம். அந்த காணொலிகளுக்கான பிளேலிஸ்ட்களோட லிங்க்கு கீழே நான் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதை பாருங்கள். ஒரு பொருளுக்கு அதிகமாக விலை மதிப்பு இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா ஏன் அதுக்கு அவ்வளோ விலை மதிப்பு இருக்குது, அந்த விலைக்கு யார் அந்த பொருளை வாங்கினாங்க, இப்போ ஏன்ட்டு அந்த பொருள் இருந்தால் யார் உண்மையில் வாங்கிப்பாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா அதை நம்புங்க. மின்னுவது எல்லாம் பொன்னல்ல அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. பணத்து பின்னாடி நீங்கள் ஓடாதீங்க. பொருளாதாரம் தொடர்பான உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் எங்கே இருந்தாலும் உங்கள் கிட்டக்க வரும். பொருளாதாரம் தொடர்பான அறிவு உங்களுக்கு இல்லைன்னா பணம் உங்கள் கிட்டக்கே இருந்தாலும் வெளியேறும். இதுதான் உலகம் சொல்லக்கூடிய தத்துவம். அதனால் கவனமாக இருங்க. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.